தமிழ் எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி பாடம் மூன்று. ஓகேம்மா, லெசன் நம்பர் த்ரீ படிக்க ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், இ இன் பா இம், இன்பம். இ இன் பா இம் இன்பம். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரை பண்ணு. ஓகேவா? இ இன் பா இம் இன்பம், இ இன் பா இம் இன்பம். அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்பெல் பண்ணி படிங்க. இ இன் பா பா இம் இன்பம். இ இன் இ பா இம் பம் பம் படி, கரெக்ட் தான் படி. இன்பம் அப்படின்னா, ஓகே ஓகே, இன்பம் அப்படின்னா ஜாய் இல்ல ஹாப்பி இல்ல பிரஷர்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப ஹாப்பியா இருக்குது, சரியா? ஓகே, நம்பர் டூ, இ தா யா இம் இதயம். இதயம், இ தா யா இம் இதயம், இ தா யா இம் இதயம். ஓகே, அன்ஷிகா நீங்க ஒரு தடவை படிங்க. ஓகேம்மா, இதயம் அப்படின்னா ஹார்ட்னு அர்த்தம், நமக்குள்ள இருக்கு இல்லையா ஹார்ட், இதயம். அது இல்ல, இந்த சிம்பிள் பார்த்தா தெரிஞ்சல உங்களுக்கு ஹார்ட் சிம்பிள். ஓகே, இதுக்கு பேரு தான் தமிழ்ல இதயம், இங்கிலீஷ்ல ஹார்ட். ஓகேவா? நம்பர் த்ரீ, இ தா இழ் இதழ். ஓகே, சந்தோஷமா சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு தடவை படிச்சிக்கா. இழ் மேல புள்ளி இருந்தா இழுன்னு படிக்கணும், இதழ். இதழ் அப்படின்னா மேகசின் அப்படின்னு சொல்லுவோம், லிப் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? உதடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேரு இதழ் அப்படின்ற மாதிரி வரும், சரியா? ஓகே, நம்பர் ஃபோர், இ மா யா இம் இமயம். கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ரை பண்ணு, ஓகே, கவுனிங்க. இமயம், இமயம், இ மா யா இம் இம் இ யா இம் இமயம் இமயம் இ மா யா இம் இமயம். ஓகே, மான்சிகா நீங்க ஒரு தடவை படிங்க. இமயம் அப்படின்னா இமய மலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இமாலயா மவுண்டைன், இருக்கு இல்லையா பெரிய மவுண்டைன், எதுக்கு பேரு தான் இமய மலை, அதுதான் இமயம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஓகே, நம்பர் ஃபைவ், இ டா இம் இடம். இடம், இ டா இம் இடம், இ டா இம் இடம் இடம். சந்தோஷ் ட்ரை பண்ணுங்க, இ டா இம் இடம், இ டா இம் இடம் இடம்
இடம். இடம். அன்சிகா நீங்க ஒரு தடவை படிங்க. இடம். இடம். ஓகேமா. இடம் அப்படின்னா பிளேஸ் அப்படி இல்லைன்னா லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க கூட கூகுள் மேப்ஸ்ல பாத்துருப்பீங்களா, இந்த மாதிரி காமிக்கல எந்தெந்த இடத்துல என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு பேர் தான் ஓகேவா. இடம் அப்படின்னா பிளேஸ் இல்லைன்னா லொகேஷன் அப்படின்றது அர்த்தம். நம்பர் சிக்ஸ், இவன். இவன் மேல புள்ளி இருக்கு இல்லையா, இவன். இவன் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஹி அப்படின்னு அர்த்தம். ஹெச்இ ஹின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குதான் தமிழ்ல இவன் அப்படின்னு பேரு. நம்பர் செவன், இவாயிர். இவர் இவர் இர்னு முடிக்கணும் சரிங்களா. இவர் இவர் ஓகே. இவர் அப்படின்னா ஹி அப்படின்றது தான் மீனிங்கா வரும் சரியா. நம்பர் எயிட், இவாயில். இவள் படிங்க. இவாயில் இவள். இவாயில் இவள். இவாயில் இவள். இவாயில் இவள். அன்சிகா நீங்க படிங்க பார்க்கலாம். ஓகே, இவள் அப்படினா இங்கிலீஷ்ல ஷி அப்படினு அர்த்தம். ஓகே, நம்பர் 9, இ இல் லா இம். இல்லம். இல் லா இம். இல்லம். 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 அன்சிகா நீங்க ஒரு தடவை படிங்க. இல்லம் அப்படின்னா ஹோம் அப்படின்னா ஹவுஸ் சொல்லுவோம், வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. வீடுனாலும் உள்ளதான், இல்லம் அப்படின்னாலும் சேம் தான் ஓகேவா. நம்பர் 10, இயம். இயம். இஎம் அப்படின்னா லெட்னு அர்த்தம். இது ஒரு வகையான மெட்டீரியல் ஓகேவா. இந்த கோல்டு சில்வர் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இஎம் அப்படின்றது ஒரு வகையான மெட்டீரியல், அதுக்கு பேர் லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 11, ஈசன் அப்படின்னா கடவுள், காடுன்னு சொல்லுவோம் இல்லையா. இவருக்கு பேர் தான் ஈசன் அப்படின்னு ஓகேவா பொருள். நம்பர் 12, ஈசாயில். ஈசல். ஈசல் அப்படின்னா டெர்மைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி குட்டி குட்டி பூச்சி எல்லாம் வருமே. இப்ப ரெயின் மழை பெய்யும் போது வரும் இல்லையா வீட்டுல, மாதிரி குட்டி குட்டி பூச்சி லைட் ஆண்ட வந்து இருக்கும் இல்லையா,
லைட்டாட்டா சுத்திக்கிட்டே இருக்குமே குட்டி குட்டி பூச்சிகள்லாம், இதுக்கு பேரு தான் ஈசல், இங்கிலீஷ்ல டெர்மைட்ஸ். ஓகேவா? இந்த பூச்சி உங்களுக்கு பயமா இருக்குமா? பயம் இல்லையா அந்த பூச்சி பார்த்தா? அன்சிகா, இந்த மாதிரி பூச்சி எல்லாம் பாத்தீங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா உங்களுக்கு பயமா இருக்குமா? பயம் கிடையாதா? ஓ, அப்படியே சந்தோஷ் பாத்தீங்களா, பேட் எடுத்து அந்த ஃப்ளைஸ் எல்லாம் அடிச்சு வெளியே வரிட்டு இருக்காங்களா. அன்சிகா நீங்க? சரி ஓகே, நெக்ஸ்ட் போலாம். 13 இ ரா இம் ஈரம். அர்த்தம் மழை பெஞ்சா உங்களுக்கு கிளாஸ் டோர் மத்த இடத்துல இந்த மாதிரி நீர்த்துளிகள் மாதிரி இருக்கு இல்லையா, ரொம்ப ஈரமா இருக்கும் இல்லையா, அது பேரு தான் ஈரம். வெட்டா இருக்கிறது இல்லை மாய்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் நாம. ஓகே, டெஸ்ட் வச்சிடலாமா இப்போ? ஓகே, முதல்ல சந்தோஷ் படிப்பாங்க. சந்தோஷ், ஒவ்வொரு வேர்டா ஸ்பெல் பண்ணி படிங்க பார்க்கலாம். ஈ என் பா இம் சேர்த்து படிங்க. இன்பம், இன்பம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க சந்தோஷ். ஒரு நிமிஷம் சந்தோஷ் இருங்க. அன்சிகா, ஸ்ரீகண்ட், ஸ்ரீவந்த், சந்தோஷ் எப்படி படிக்கிறாங்கன்றதை கவனிச்சுக்கிட்டே வாங்க. அடுத்தடுத்து உங்ககிட்ட கேப்ப நீங்க கரெக்டா சொல்லணும், சரியா? ஓகேம்மா சந்தோஷ், நீங்க சொல்லுங்க நம்பர் டூ. ஆம், இதயம், இதயம். இதயம் ஓகேம்மா. த்ரீ படிங்க. இடர், சூப்பர். ஃபோர், இது வந்து படிக்கணும். இன்னு இது வந்து லா கிடையாது, நான் மேல புள்ளி வச்ச இன்னு இல்ல, இ வா இன் என்ன வரும்? நைன், ஒரு நிமிஷம் இருங்க. ஆம், ஒரே ஒரே நிமிஷம். ஓகேம்மா, நம்பர் நைன் படிங்க. இ, இல், லா, இம், இளம். ஓகே, லெஃப்ட் டென். சந்தோஷ், சூப்பர்மா சந்தோஷ், அழகா சொல்லிட்டீங்க, வெரி குட். இப்போ அன்சிகா சொல்லுவாங்க. அன்சிகா அன்மியூட் பண்ணுங்க, படிங்க அன்சிகா. நீங்க அன்சிகா ஒரு நிமிஷம், உங்களால எவ்வளவு ஃபாஸ்டா படிக்க முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா படிங்க பார்க்கலாம். இ இன் பா இம்
சேர்த்து படிச்ச என்ன வரும்? இன்பம். இன்பம். ஓகே, நம்பர் டூ படிங்க. ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்றேன், இப்ப தெரியுதா பாருங்க. ஓகே, சேர்த்து படிச்சா இஎம். இ தா யா இம். இதம். இதயம். இதயம். ஓகே, மா நம்பர் 3 படிங்க. இ இ பி தா 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 இல் 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 இ தா இல் சேர்த்து படிச்சா என்ன வரும்? இதல். ஓகே, நம்பர் 4. சூப்பர், நம்பர் 5 படிங்க அதே மாதிரி. ஓகே, 6. சூப்பர் மா. 7. ஓகே, 8. சேர்த்து படிச்ச என்ன வரும்? இல்லம். சூப்பர், இல்லம். கரெக்ட் கரெக்ட். நம்பர் 10 படிங்க. ஓகே மன்சிகா, சூப்பர்மா, அருமையா சொல்லிட்டீங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தப்பு தப்பா படிச்சா கூட அப்புறம் அப்புறம் என்ன பண்ணீங்க, சூப்பரா கத்துக்கிட்டீங்க. வெரி குட்.